உக்ரைன் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தல் தேதியை அறிவித்தார் அந்நாட்டு அதிபர் பெட்ரோ. முந்தைய சோவியத் யூனியன் அமைப்பிலிருந்து பிரிந்து நாடுகளில் உக்ரைனும் ஒன்று. உள்நாட்டு போரினால் இதுவரை 2000-க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். இதனை அடுத்து அதிபராக இருந்த விக்டர் யானுகோவிச் கடந்த ஜூலை மாதம் விலகியதை அடுத்து புதிய அதிபராக பெட்ரோ பதவியேற்றார். இன்னும் உள்நாட்டு போர் முடிவுக்கு வராத நிலையில் தனியார் தொலைக்காட்சி வாயிலாக அதிபர் பெட்ரோ அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அதன்படி நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதாகவும் புதிய தேர்தல் வரும் அக்டோபர் 26 தேதி நடக்க உள்ளதாகவும் அறிவித்தார்.